ஆண்டவர் நமக்கு நன்மை மட்டும்தான் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் கொடுக்குற வார்த்தைகளும் நமக்கு நன்மை உண்டாக மட்டும்தான், நமக்கு தீமை உண்டாக்குற வழி இல்லை. இவன் எப்படியாவது என்ன பண்ணிடணும், வேறு ரூட்டில் போக வச்சு கீழே உள்ள வச்சிடணும் அப்படிங்கிறது ஆண்டோட வேலை இல்லை. அது யாருடைய தந்திரம் தெரியுமா? பிசாசுட தந்திரம். நீங்கள் போகிற வழி எது என்று சிந்தித்து பார்த்து அந்த பூர்வமான பாதையில் நீங்கள் கடந்து போகணும். எப்படி? அந்த பாதை சரியான பாதையாக இருக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு ஊர் எல்லையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல்ல நாங்கள் போகும்பொழுது என்ன பண்ணுவோன்னா, அந்த ஏரியாவில் இருக்க அடையாளத்தை வச்சு அந்த ஊருக்கு போயிடுவோம். கிராமத்துக்கு போதாக இருந்தாலும் சரி, இங்கே போதாக இருந்தாலும் சரி, அந்த ஏரியாவில் ஒரு அடையாளம் இருக்கும். இது வந்துட்டால் இந்த ஊர் வந்துருச்சு, இந்த கிராமம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவோம், அடையாளம் வச்சு போயிடுவோம். ஆனால் இப்போ அப்படி போக முடியுதா? போக முடியுதா? ஏன் இப்போ எல்லாம் பைபாஸ் ஆகிடுச்சு, நாலு வழி ரோடு போட்டுட்டதுனால அந்த ஏரியாவில் என்ன பண்ணிட்டேன், அப்போ எல்லாம் இடித்தாச்சு பேத்தாச்சு போயிடுச்சு. இப்போ போனால் அந்த ஏரியா போனால் நம்ம புரிய மாட்டாங்க. அதனால் இதை இப்போ என்ன பண்ணியிருக்கான், வழிகாட்டி வச்சுருக்கிறாங்க. அந்த வழிகாட்டி வச்சு பார்த்து தான் இப்போ என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, போக வேண்டியதாக இருக்குது. ஆமாவா இல்லையா? அந்த வழிகாட்டி மட்டும் அங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? நம்ம போக முடியுமா சொல்லுங்கள். ஒருவேளை அந்த வழிகாட்டியை திருப்பி வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, இப்படி லெஃப்ட்டு ரைட்டில் நம்முடைய பாதை காமிக்கும். அந்த யாராவது ஒருத்தவன் கொஞ்சம் வேலை கொஞ்சம் விளையாட்டு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் திருப்பி வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அவனுக்கு ஒரு செகண்டு வேலை தான். எவ்வளோ திருப்பி வைக்கிறவனுக்கு ஒரு செகண்டு வேலை தான். ஆனால் அந்த பாதையில் கடந்து போகிறான் பாருங்கள், அவன் திருப்பி அந்த எல்லைக்கு போய் சேர வேண்டிய இடத்து போய் சேர முடியுமா? போய் சேர முடியுமா? போகவே முடியாது. போனதுக்கு அப்புறம் ஐயோ நான் வேறு ரூட்டில் வந்துட்டேன் அப்படின்னு அவன் நிதானித்து அறிஞ்சால் தான் என்ன பண்ணுவான், நான் சரியான இடத்துக்கு போகணுமேனு சொல்லிட்டு சுற்றி வரும். அதனால் என்னென்னலாம் நஷ்டம் தெரியுங்களா? காலம் விரையும், பொருள் விரையும், எனர்ஜி விரையும், இவ்வளோ காரியங்கள் இருக்குது. யார் செய்த தவறு? யார் செய்த தவறு? ஒரு நபர் செய்த தவறு நம்மளை என்ன பண்ணுது, சத்துரு நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் நம்ம என்ன பண்ணிடுறான், நம்மளை சுத்த வச்சிட்றான். ஆனால் தேவனோ, தேவன் நம்மை நம்மீது அன்பு வைத்து அவர் நாம் நன்மை உண்டாக நன்மையை சுதந்திரத்துக்குள்ள ஆண்ட வார்த்தையை அனுப்பி நம்மளை சரிப்படுத்துகிற. அல்லேலூயா. அந்த வார்த்தையை பொதுவாக நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, இது எனக்கு ஆண்ட சொல்லிக்க. ஒரு வார்த்தை வருதுன்னா சரி நன்மை உண்டாகட்டும், நன்மை உண்டாகும் என்று சொல்லுன்னு சொன்னார் ஆண்டவர், உங்களுக்கு நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் யாராவது இது வேறு ஒருத்தவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிங்களா? நீங்கள் இது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அதை எப்படி எடுத்துக்கிறோம்? எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் சபைக்கு, என் ஊழியத்துக்கு, என் பிஸ்னஸுக்கு, என் படிப்புக்கு, என் பிள்ளைக்கு எடுத்துக்கிறோமா இல்லையா? நன்மை உண்டாகும்னு சொன்னால் அது ஆமாம், அப்படி தான் எடுக்கணும். அப்படி தான் என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அதை பெற்றுக்கொள்வதற்கு வழி என்னன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கு தான் ஒவ்வொரு வாரம் என்ன செய்கிறார் ஆண்டவர், நம்ம ஆலயத்துக்கு அழைத்து வரார். அழைத்து வந்து அந்த வார்த்தையை கொடுத்து நம்மை அதை அந்த நன்மையை புசிப்பதற்கு தான் தருகிறார். அல்லேலூயா. அப்போ அதை என்ன செய்யணும், இது எனக்காக ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, நான் அதை எடுத்து என்னை நான் பெற்று இது எனக்கு எந்த விதத்தில் சரிப்படுத்த முடியும். சரி, நல்ல ஒரு அழகான ஒரு சுடிதார் வாங்கிட்டு வரீங்க, என்ன வாங்கிட்டு வரீங்க, சுடிதார் வாங்கிட்டு வரீங்க, ஆசைப்பட்டு வாங்கி நல்லா அழகாக இருக்குது. ஆனால் வாங்கிட்டு வந்ததும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு, எப்படி இருக்குது சைஸு, கொஞ்சம் பெருசாக இருக்குது. பணம் பரவாயில்லன்னு போடுறீங்க, பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க இது ரொம்ப தொலை தொலை உங்களுக்கு பெருசாக இருக்குது இது அப்படின்னா, உடனே என்ன செஞ்சிடுவோம், சைஸை தூக்கி போட்டுருவோம். நம்ம என்ன செய்வோம், என்ன செய்வோம், சரிப்படுத்தி அதை போடுறோம்.
சில நேரத்தில் போடும்போது அது டைட்டாக இருக்கும், ஆனால் சில அந்த ட்ரெஸ்ஸில் குள்ள என்ன பண்ணியிருப்பானா, ஸ்டிச்சிங் பண்ணியிருப்பான் பிரித்து விட்டுக்கிற மாதிரி. அப்போ என்ன செய்வோம் நம்ம? பிரித்து விட்டுக்குவோம். ஏன், என்ன ரீசன்? கரெக்டு, டைட்டாக இருக்கோ லூஸாக இருக்கோ கரெக்ட் பண்ணுறோம். ஏன் கரெக்ட் பண்ணி போடுறோம்? அது எனக்கு வேண்டும், நான் பிரியப்பட்டு வாங்கியிருக்கிறேன், அது எனக்கு தான். அது அப்படி தாங்க நன்மையை, அதே அந்த நன்மையை புசிக்குது. ஆண்ட சொல்லார், உனக்கு லூஸாக இருக்காம நீ டைட் பண்ணு, டைட்டாக இருக்கா கொஞ்சம் லூஸ் பண்ணி விடு. சீச்சி தூக்கி போட்டால் யாருக்கு நஷ்டம்? நஷ்டம் யாருக்கு? நஷ்டம் பாருங்க. தேவன் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நம்ம நடத்துகிறவராய் காணப்படுகிறார். நாம் நன்மையை புசிக்க முடியாது அவர் அழைத்து வருகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள் ஆண்டாச்சு. அப்படியாதான் கர்த்தர் செய்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா.